அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருந்த மகேஷும் மாருதியுங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசலாம் தோணுச்சு. இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லுவேன். என்ன ரீசன்னா, இது இதேமாரி படங்கள் நம்ம தமிழ்லேயும் வந்திருக்கு. பொல்லாதவன், அதுக்கப்புறம் பண்ணையாரும் பத்மினியும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கிள் கார், அவங்களுக்கு அது மேலே இருக்கிற ஆசை, அது ஒரு வகை ஒரு ஒரு ரேஞ்சில் அது ஒரு குடும்பத்து உறுப்பினராகவே மாறிடும். அது முக்கியமாக ஒரு பெரியால் வாங்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு புது வண்டி வந்து, அதை வந்து நம்ம ஒரு 10-15 வருஷம் அதை தாண்டி வளர்ந்து பார்த்துக்கிட்டே வளர்ந்து வந்துட்டுருப்போம். ஒரு ஸ்டேஜில் அது நம்ம வீட்டை விட்டு போகும்போது நம்மளால் அதை தாங்கவே முடியாது. அந்தளவு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பல நினைவுகள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறியிருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி படம் தான் இந்த மகேஷும் மாருதியும் சொல்லிட்டு இந்த படம். இந்த படம் எங்கன்னா 1983 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் ஹிஸ்ட்ரியே. இந்த மாருதிங்கிற இந்த கார் கம்பெனியை தொடங்கினது வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கம்பெனியாக தான் இருந்திருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஆசையும் ஆர்வமும் இருந்தது இந்திரா காந்தியோட இளைய மகன் சஞ்சய் காந்தி அவர்களோட ஆசை தான். மாருதியோட நிறுவனமே அவர் ஆரம்பித்தது தான் அது. ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு விமான விபத்தில் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் 1983 ஜப்பான் அவங்களோட சுஜிக்கி நிறுவனத்தோட கொலாபரேஷனில் திரும்ப ஆரம்பித்து ஒவ்வொரு இந்தியர்கள் வீட்டிலையும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லோரும் வாங்கி ஓட்டணுங்கிற ஒரு ஆசையை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கார் முதல் காரை வந்து ஒரு சில ஒரு 10-15 பேர்த்தை கூப்பிட்டு இந்திரா காந்தி கையிலேருந்தே அந்த காருக்குரிய கீயை வந்து கொடுத்தாங்க. இது ஹிஸ்ட்ரியிலே நடந்தது. அப்படி கொடுத்த காராக தான் இந்த படத்தில் வர காரு 1983 வரும். கேரளாவில் ஒருத்தர் வாங்கிட்டு வந்திருப்பார். அதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஹீரோ சின்ன பையனாக இருப்பா, அப்படி ஒரு 10 வயசு இருக்கும், 10 வயசுக்குள்ள அந்த ஹீரோயினாக இருக்கிற அந்த சின்ன பொண்ணும் வந்து இன்னொரு காரில் வந்துட்ருக்கோம். அப்போ வந்து வேறு வேறு கார்லாம் இருக்குல்ல, அந்த பத்மினிங்கிற கார் வரும், அம்பாசிடர் கார், இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரில் வந்துகிட்ருக்கோம். அதை தான் ரொம்ப எல்லோரும் குழந்தைங்களாம் சுற்றி வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த 1983 இந்த பையன் வந்து அவங்க அப்பா காரில் வருவோம், அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வரும் அப்படி. ஸோ இப்படியே கதை ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டெல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த கார் மேலே ரொம்ப ஆர்வமாகவே இருப்பா அப்படி. ஸோ அதனால் ஒரு கார் மெக்கானிக்காகவே மாறி அந்த லைன்லேயே போயிடுவார், அந்த ஊர்லேயே இருப்பார். இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த காருக்கும் இவருக்கும் உள்ள ஒரு பந்தம் என்ன, இதுக்கப்புறம் அந்த கார் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மீதி கதை. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஆம்பியன்ஸு அந்த ஃபீலை வந்து கொடுக்குறாங்க. கதையும் பெருசாக போகாமல் அந்த காருக்கும் அந்த ஹீரோ மற்றும் அங்கே படத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்குறதுக்குனே நிறையா சீன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தில் வந்து ஒரு காரை வந்து இவர்கிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க கடைசியாக. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம். டீசெண்டான மூவி, நல்ல ஃபீல் குட் மூவி, பார்க்கலாம். இதேமாதிரி கௌதமன்ட்டு ரதம்னு சொல்லி இன்னொரு படமும் இருக்குது. இதில் மாருதி கார்னால் அதில் வந்து டாடா நானோ காரை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த வீட்டில் இதேமாரி காலேஜ் படிக்க போகிற பையன் மாதிரி இருப்பான் ஹீரோ. அவருக்கு வந்து பெரிய கார் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க அப்பா வந்து நானோ வாங்கிட்டு வந்துடுவார். அவருக்கு வந்து அவமானமாக இருக்கும் ஹீரோக்கு. ஸோ
அதுக்கப்புறம் அந்த காரு இவருக்கு எவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகுது, அது திரும்ப இவர்கிட்டருந்து எப்படி பிரியுது, திரும்ப அதை எப்படி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் மீதி கதை போகும். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக ஒரு சில பொருட்கள் வந்து, இப்போ எக்ஸாம்பிள், எங்கள் வீட்டில் ஒரு நேஷ்னல் டேப் ரெக்கார்டர் ரெக்கார்டர் இருக்கும், ரேடியோ எல்லாமே இருக்கும், அது இன்னும் வரையும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்குது, அது இன்னும் இருக்குது. அதுக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் எப்பயுமே இருக்கும். அது ஏன்னா அதில் ஒரு ரேடியோ கேட்குறதே ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையாக இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு முத முத கார் வர்றதும், அதுக்கப்புறம் அது மூலமாக நிறையா டூர் போகிறது, ஒரு ஸ்டேஜில் அது நம்ம குடும்பத்தில் இருக்கும், திரும்ப அது பிரிஞ்சு ஒரு விவரம் தெரிகிற ஸ்டேஜில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது நம்மக்கிட்டேருந்து பிரியும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த வகையில் இந்த படமும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வாரம் ஒரு நல்ல படங்கள் அல்லது புத்தகத்தின் மூலமாக சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.